வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் நேரம். இன்னைக்கு 5 மினிட்ஸில் குவிக் அண்ட் ஈஸியாக வாட்டர்மெலன் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஜூஸியாக அண்ட் ஸ்லைட்டாக ஸ்வீட் அண்ட் சால்ட்டி, கூடவே கொஞ்சம் மின்ட்டோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறதால சம்மர் ஹீட்டை பீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர்மெலன் சாலட் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 12-16 புதினா எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்கள். வாட்டர்மெலனை க்யூப்ஸாக கட் பண்ணி 2 கப்பு வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் வாங்கும்போது எப்போவுமே தூக்கி பார்த்து வாங்குங்க. நல்ல வெயிட்டாகவும் கனமாகவும் இருந்தால் அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லென்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாக இருந்தால் அந்த பழம் நல்ல ரெட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். குக்கும்பரில் இருக்கிற தோலை பீல் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி 1 கப்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் அண்ட் குக்கும்பரில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதால சம்மர் ஹீட் அண்ட் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சம்மரில் நிறைய வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு பவுலில் 2 கப் வாட்டர்மெலன், 1 கப் குக்கும்பரை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கூடவே ரஃப்பாக சாப் பண்ண புதினா, 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில், நீங்கள் தேவைப்பட்டால் ஆலிவ் ஆயில் கூட சேர்க்கலாம். 1 பெரிய லெமன் ஃபுல் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் ஹனி, கிரன்ச்சி பைட்காக லைட்டாக ஆயிலில் ரோஸ்ட் பண்ண முந்திரி, பாதாம், கிஸ்மிஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த உப்பு, கோகோனட் ஆயில், லெமன் ஜூஸ், ஹனி, பெப்பர் இது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆனதும் சர்விங் பவுலில் எடுத்துக்கோங்க. ஜூசி அண்ட் ஸ்லைட்டாக ஸ்வீட் அண்ட் சால்ட்டி, மின்ட்டோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற வாட்டர்மெலன் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக் அண்ட் ஈஸி வாட்டர்மெலன் சாலட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன்.